ஏடிஎம் மோசடிகளை தவிர்க்க அது தொடர்பான விழிப்புணர்வு மக்களிடையே அதிகம் தேவை என்கின்றனர் சைபர் கிரைம் நிபுணர்கள். ஏடிஎம் மையங்களில் சந்தேக கருவிகள் இருக்கிறதா என்பதிலும் இணையதள சேவையின் போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கின்றனர். 2017 வந்து ஆர்பிஐ வந்து ஒரு புதுசாக ஒரு ரெகுலேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெகுலேஷன் படி ஒரு கஸ்டமரோட இன்வால்மெண்ட் இல்லாமல் அவரோட அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருந்தது, இதில் ஆன்லைன்லேருந்து பணம் போயிருந்தாலும் சரி, உங்கள் கார்டை யாரோ ஒருத்தர் மிஸ்யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஸோ உங்களோட இன்வால்மெண்ட் இல்லாமல் பணம் போயிருந்தது அப்படின்னா வித்தின் 3 டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் நீங்கள் உங்கள் பேங்க்குக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% 10-15 நாளில் அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க.